பெயர் சாசுபடி சுப்பிரமணி புனித பிரிட்டோ மேல்நிலை பள்ளி மதுரை மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன். என்னுடைய வயது 15. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அவரவர் பெற்றோர் வளர்ப்பினிலே என்பதை பதிவு செய்து உரையினை தொடங்குகிறேன். பணிவு கலந்த அன்பு கலந்த பணிவன்பான வணக்கங்கள். தலைப்பு: பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். சற்றே வியப்பானதாக இருக்கிறது மாணவர்களிடம் இந்த தலைப்பை கொடுத்திருப்பது. இது சிந்தனைக்குரிய ஒன்றாக நற்றினை வழங்கி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் மூன்று விடயங்களை முக்கியமானதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது சிடபிள்யூசி, சைல்டு வெல்ஃபேர் கமிஷன். அதாவது முதலாவதாக இருக்கக்கூடியது பிள்ளைகளிடம் பேசுவது, பிள்ளைகளிடம் கலந்துரையாடுவது, பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகளை முதலில் காது கொடுத்து கேட்பது. இரண்டாவதாக இருப்பது உங்களுடைய நேரங்களை பிள்ளைகளிடத்திலே பதிவு செய்வது, நேரங்களை செலவு செய்வது. அதற்கு ஒரு அட்டவணையே கொடுத்திருக்கிறது. 1 வயது முதல் 5 வயது வரை இருக்கின்ற குழந்தை என்றால் குறைந்தது 8 மணி நேரம் அந்த பிள்ளைகளுடன் ஒரு நாளைக்கு இருக்க வேண்டும் என்கிறது. அதுபோல 5 வயது முதல் 10 வயது வரை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு குறைந்தது 7 மணி நேரம் நீங்கள் பிள்ளைகளுடன் இருக்க வேண்டும் என்கிறது. அதுபோல 11 வயது முதல் 15 வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குறைந்தது 4 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை உரையாடுவதில் செலவிடுங்கள் என்கிறது. அதுபோல 15 வயது முதல் 20 வயது வரை இருக்கின்ற முக்கிய காலகட்டத்தில் உங்களுடைய நேரங்கள் முழுவதையுமே அந்த குழந்தைகளோடு செயலவிடுங்கள், அந்த குழந்தைகளிடத்திலே செலவிடுங்கள் என்கிறது சிடபிள்யூசி, சைல்டு வெல்ஃபேர் கமிஷன். மூன்றாவதாக அது சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றாக நான் பார்ப்பது அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அந்த பிள்ளைகளுக்கே தெரியாமல் களைவது. இது அது கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று. ஈன்று புரிந்தறுதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்பதை எல்லாம் மறந்து விடுங்கள். இருவருமே, ஆண் பெண் இருவருமே சேர்ந்துதான் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். அதற்கான சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். எத்தனை பெரிய சிக்கல்கள் இருந்தாலும், எத்தனை பெரிய துன்பங்கள் இருந்தாலும், அந்த துன்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வளம் அந்த பிள்ளைகளிடத்திலே வளர்க்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே. நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் சோர்வான பிள்ளைகளாக, எந்த துன்பமுமே வராத பிள்ளைகளாக வளர்க்காதீர்கள். மாறாக துன்பங்கள் எல்லாம் வரட்டும், அந்த துன்பங்களை அவர்களே சரி செய்யட்டும். அந்த சரி செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிற பொழுது, அவர்கள் சரியாக இல்லாமல் தவறாக அந்த துன்பங்களை எல்லாம் கையாளுகிற பொழுதுதான் நீங்கள் அந்த துன்பங்களை களைவதற்கு ஒரு சில அறிவுரைகளை கூற வேண்டுமே தவிர, அந்த துன்பங்களை நீங்களே களைவதோ அதை அழிப்பதோ கூட. மாறாக அந்த துன்பங்களை அவர்களை அனுபவிக்க விட வேண்டும். இது பெற்றோர்கள் நிச்சயமாக குழந்தை வளர்ப்பிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். குழந்தை வளர்ப்பு என்பது அந்த பிள்ளை கருவுற்ற நாள் முதல் தொடங்குகிறது. அது ஒரு கலை என்பது. அந்த கலை எப்படி இருக்கிறதோ அந்த பெற்றோரினுடைய அந்த வளர்ப்பு, அரவணைப்பு எல்லாம் கலந்த, அரவணைப்பு கண்டிப்பு உள்ளிட்ட அனைத்தும் கலந்த அந்த பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்கிறதோ அதை சார்ந்துதான் அவர்களினுடைய வாழ்வு அமைகிறது. அவர்களினுடைய உணர்விற்கு மதிப்பு கொடுங்கள். ஒரு பிரச்சனை நடக்கிறது, ஒரு மாணவனை அவன் அடித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மாணவனை அடித்ததற்கு சரி என்று சொல்லாதீர்கள். மாறாக நீ கோப மாணவர்களுக்கான பரிசுகள் நற்றினை இணையதள பராமரிப்பு, நற்றினை வானொலி சேவை, நற்றினை யூடியூப் சேனல் மற்றும் நற்றினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.natrinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நற்றினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளப்பட்டது சரி, ஆனால் அந்த மாணவனை அடித்தது தவறு என்பதை உணர்ச்சியுடன் நன்கு புரியும்படி அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அரவணைப்போடு இருங்கள். அதே சமயம் நிச்சயமாக கண்டிப்போடு இருங்கள். கண்டிப்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிறது. ஒரு சிலை எப்படி செதுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பல பல கட்டங்களை எல்லாம் தாண்டி பல பல அதனுடைய தேவையற்ற பகுதிகளை எல்லாம் அகற்றிதான் சிறந்த சிலை நன்றாக உருவாக்கப்படுகிறது. அதற்கான ஒளியாக இருப்பவர்கள் தான் நான் பெற்றோர்கள் என்பேன். அப்படி சிறந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில குறிப்புகளை என்னிடத்தில் இருக்கிறது. அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்டிப்போடு
எந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறு தப்பு என்று சொல்லுகிற மனப்பான்மையை உங்களிடத்திலே வளர்க்க வேண்டும். அந்த தவறு என்பதை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்மையை அவர்களிடத்தே வளர்த்திருக்க வேண்டும். அது கட்டாயமான ஒன்றாக நான் பார்ப்பேன். இரண்டாவதாக இருக்கக்கூடியது, துன்பங்கள் மட்டும் அனுபவிக்காமல் இன்பங்களை அள்ளி கொடுங்கள், இன்பங்களை அனுபவிக்க வையுங்கள். கேட்பவனவற்றையெல்லாம் சற்றென்று வாங்கி கொடுக்காதீர்கள். சில நாள் கடத்தி அதன் பின் வாங்கி கொடுக்கின்ற மனப்பான்மையை உங்களிடத்திலே வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு சிந்தனை மிக்க குழந்தைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். அந்த பாரதத்திற்கு, இந்த பாரத தேசத்திற்கு, இந்த தேசம் வளர்ச்சி பெறுவதற்கு வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை சே சிறுநரின்மையால், உண்மை இல்லை போய் உரையிலாமையால், வெண்மை இல்லை பல் கேள்விமையால் என கம்பர் கூறுகிறது போல் சிறந்த தத்துவம் மிக்க நாடாக நம் நாடு உருவாக்குவதற்கு நாம் பிள்ளைகளை, நீங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். அந்த கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த கட்டாயத்தை ஒரு துன்பமாக எண்ணாமல் சுலபமாக எண்ணி அதை நீங்கள் வளர்க்கின்ற முறையில் தான் அது வெளிப்படுகிறது என்பதை கூறி நல்லது வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.